அரியலூர் அருகே ஒற்றை கண்ணுடன் பிறந்த அதிசய ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்துச் செல்கின்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே தென்கட்சி பெருமாள் நத்தம் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவகுருநாதன். கடந்த 10 ஆண்டுகளாக சிவகுருநாதன் கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையன்று சிவகுருநாதன் வீட்டில் வளர்ந்த ஆடு 2 குட்டிகளை ஈன்றது. அதில் 1 ஆட்டுக்குட்டி வழக்கத்திற்கு மாறாக ஒற்றை கண்ணுடன் பிறந்துள்ளது. அந்த ஒற்றை கண் சரியாக நடு நெற்றியில் 2 கண்களுக்கு இடையே அமைந்திருக்கிறது. ஒற்றை கண்ணுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை குடும்பத்தினர் நெற்றிக்கண் உடைய சிவனாக கருதி வணங்கி வருகின்றனர். இந்த ஒற்றை கண் ஆட்டுக்குட்டியை கிராம மக்கள் வியப்புடன் பார்த்துச் செல்கின்றனர். ஆடி வெள்ளியில் பிறந்த ஒற்றை கண் ஆட்டுக்குட்டியால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும் என்று கிராமத்தினர் நம்பிக்கையில் உள்ளனர். கிராம மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள தங்கள் ஆட்டுக்குட்டியை சிவகுருநாதன் குடும்பத்தார் அன்புடன் பராமரித்து வருகின்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். வாடிக்கையாளர்களுக்கு போலி நகைகளை வழங்கி ஏமாற்றியதாக சென்னை தியாகராய நகரில் உள்ள சரவணா ஸ்டோர் நகைக்கடை மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்த அரசு மருத்துவர் திரிவேணி கடந்த 22ஆம் தேதி மாம்பழம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தியாகராய நகரில் உள்ள சரவணா ஸ்டோர் தங்க நகைக்கடை மாளிகையில் கடந்த 2015ஆம் ஆண்டு தங்க வளையல் தங்கச்சங்கிலியை வாங்கியதாகவும் ஓராண்டிற்குள் செயின் அருந்ததாகவும் கூறினார். நகையை பரிசோதித்த போது அதில் வெள்ளிக்கம்பி இருந்ததாக தெரிவித்த அவர் பின்னர் அக்கடைக்கு சென்று வேறு நகையை மாற்றி வாங்கியதாக கூறினார். இந்த நிலையில் அண்மையில் வளையலும் உடைந்து போனதாகவும் அதில் அதிக அளவில் அரக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரிவேணி புகார் மனுவில் கூறியிருந்தார். இதையடுத்து தியாகராய நகர் சரவணா ஸ்டோர் தங்க நகை மாளிகை நிர்வாகம் மீது மோசடி செய்தல், நம்பிக்கை மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் பாரத மாதா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கிறிஸ்துவ இயக்க செயலாளர் ஸ்டீபன் கைது செய்யப்பட்டுள்ளார். அருமனையில் கடந்த 18ஆம் தேதி கிறிஸ்துவ இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தக்களை சேர்ந்த பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையா, அருமனை கிறிஸ்துவ இயக்க செயலாளர் ஸ்டீபன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது இருவரும் பாரத மாதா, பிரதமர் மற்றும் தமிழக அமைச்சர்கள் பற்றி அவதூறு கருத்து தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக பாஜக சார்பில் அளித்த புகாரில் தலைமறைவாக இருந்த பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளரும் அருமனை கிறிஸ்துவ இயக்க செயலாளருமான ஸ்டீபனை காரோடு பகுதியில் இன்று அதிகாலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் பிரியாணி கடை உரிமையாளர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சின்னமனூர் வடக்கரத வீதியில் பிரியாணி கடை மற்றும் செல்போன் கடை நடத்தி வரும் யூசுப் அஸ்லாம் சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டு வந்ததாக தெரிகிறது. இதனால் தீவிரவாத இயக்கங்களோடு யூசுப்புக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் அவரது வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் முடிவில் பென்டிரைவ், செல்போன் மற்றும் யூசுப்பின் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அதன்பின் சின்னமனூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று யூசுப் அஸ்லாமிடம் சுமார் 12 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு அழைக்கும் போது நேரில் ஆஜராகும்படி கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் எழுதி வாங்கிக் கொண்டு ஜமாத்தார்களிடம் யூசுப் அஸ்லாமை ஒப்படைத்தனர். மத்திய இணையமைச்சராகி இருக்கும் எல் முருகன் கச்சத்தீவை மீட்டு தரட்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக தான் என்று சில நாட்களுக்கு முன்பு எல் முருகன் கூறியிருந்தார். இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் கேட்ட போது எல் முருகன் மீட்டு தரட்டும் என்றும் அவர் பதிலளித்தார். பல்வேறு நடந்திருக்கு. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அந்த வகையில் முருகன் வந்திருக்காருல, கச்சத்தீவை மீட்டு தரட்டும். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அருகே உள்ள கோதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க பழங்குடியின கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கல்லாறு, முடவன் பொற்றை, விழாமலை, தச்சமலை உள்ளிட்ட கிராமங்களில் 16 பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் குற்றியாறு, கோதையாறு இடையே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலம் வழியாகத்தான் பள்ளி, மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து தேவைக்காகவும் நகர பகுதிக்கு சென்று வருகின்றனர். மழைக்காலங்களில் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயத்தில் பயணிக்க முடியாமல் தவிப்பதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீதிபதிகளை பெகசஸ் செயலி மூலம் மிரட்டி பல்வேறு வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பாஜக பெற்றுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
அரசியல் தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரை பெகசஸ் செயலி மூலம் உளவு பார்த்ததாக மத்திய அரசை கண்டித்து மே 17 இயக்கம் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், சனாதனத்திற்கு எதிராக போராடுபவர்களை வேட்டையாட பெகசஸ் செயலி பயன்படுத்தப்படுவதாக விமர்சித்தார். உளவு பார்க்கப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளை பிளவுபடுத்துவதிலும் பாழ்படுத்துவதிலும் தீர்க்கமாக இருக்கிறார்கள். அனைவரையும் கண்காணிக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் அப்படி கண்காணிக்கப்பட்டு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பெற்றுதான் பாபர் மசூதி தொடர்பான வழக்கிலே சாதகமான தீர்ப்பை பெற்றார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. பாலியல் வழக்கு அவர் மீது சுமத்தப்படுவதற்கு பிகாசஸ் தேவைப்பட்டிருக்கிறது. யானைகள் வழித்தடம் மற்றும் அவற்றின் வாழ்விடத்தை கண்டறிய சர்வதேச நிபுணர்களுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கோவை மலை அடிவாரத்தில் யானைகள் வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி முரளிதரன் என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீலகிரி பகுதியில் யானைகளின் வழித்தடம் மற்றும் அவற்றின் வாழ்விடத்தை கண்டறிய சர்வதேச நிபுணர்கள் மற்றும் உலக வனவிலங்கு நிதியம் ஆகியவற்றுடன் இணைந்து ஆய்வு மேற்கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். ஆக்கிரமிப்புகளை அகற்றி பழைய நிலைக்கே கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு முயன்று வருவதாகவும் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை சாலையில் கரடி ஒன்று திடீரென்று சாலையின் குறுக்கே ஓடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அருவங்காடு என்னும் இடத்தில் மலை பாதையோர புதருக்குள் இரண்டு கரடிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டே சாலைக்கு வந்தன. அப்போது வாகனங்களை கண்டதும் ஒரு கரடி மீண்டும் அடர்ந்த செடிகளுக்குள் புகுந்த நிலையில் மற்றொரு கரடி சாலையை கடந்து சென்றது. திடீரென்று கரடியைக் கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்தில் விடவிடத்து போயினர்.